தனக்கு நிகர் தானே என வாழ்ந்து வந்த செம்பலிங்கத்துக்கு கலப்படமும் கள்ள மார்க்கெட்டும் தூர விலகி நின்றன. நயவஞ்சகன் ஒருவன் பொய் வழக்கு ஒன்றை தொடுத்து போலீஸில் மாட்டிவிட்டான். போலீஸிடம் அடியும் உதையும் சித்திரவதையும் தான் மிஞ்சும். ஓடி ஒளிந்து கொள் என்று நண்பன் ஒருவன் கூற காட்டுக்குள்ளே ஓடி மறைந்தான். செம்பலிங்கத்துக்காக அம்மா இரவு பகலாக ஜெபித்தார். காட்டில் தங்கி கட்டட வேலையை மேற்பார்த்து கொண்டிருக்கும் போது செம்பலிங்கம் அம்மாவை சந்தித்தான். போலீஸின் அச்சுறுத்தல் தன் மனைவியின் உயிரை குடித்ததையும் தாயற்ற தன் மூன்று செல்வங்களையும் நினைத்து அழுதான். இயேசுவின் அருள் செய்தியை பற்றி அம்மா சுருக்கமாக எடுத்துரைத்தார். இறைவனின் திருவடியில் இதய பாரத்தை ஊற்ற செம்பலிங்கமும் அம்மாவிடம் தற்காப்பு கஞ்சி வேறு எதற்காகவும் துப்பாக்கியை தொடுவதில்லை என வாக்குறுதி தந்தான். பணக்காரரை கொள்ளையடித்து ஏழைகளுக்கு கொடுக்கும் கொள்கையை விட்டொழிந்தான். செம்பலிங்கத்தின் மேல் கூறப்பட்ட பொய்யான வழக்குகள் மிகுந்தன. அம்மா செம்பலிங்கத்திடம், நீ நிரபராதியாக மரித்தாய் என கேள்வியுற்றால் என் மனதுக்கு நிம்மதியாக இருக்கும். இரத்தக்கரை படிந்த கைகளுடன் நீ உன் ஆண்டவரை சந்திக்க சென்றாய் என்றால் அந்த துயரத்தை நான் தாங்கிக் கொள்ள முடியுமா என்றார். விருந்துக்கு அழைக்கப்பட்ட இடத்தில் காட்டி கொடுக்கப்பட்டான் செம்பலிங்கம். ஓடி தப்பித்திருக்கலாம் அல்லது சுட்டு தள்ளியிருக்கலாம், ஆனால் இரத்தக்கரைப்படாத கைகளுடன் ஆண்டவரை சந்திக்க விரும்பி அவன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கைகளை கூப்பி கடவுளை தொழுதான். பின்னர் ஒரு புளிய மரத்தடியில் வந்து நிற்கும் போது போலீஸ் அவன் கையை உடைத்து குறிபார்த்து சுட்டனர். இம்மானுவேலை தன் ஆதரவாக கொண்ட செம்பலிங்கத்தின் மரணம் பலரை கிறிஸ்தவர்களாக செய்தது. கள்ளன் என்று மற்றவர்கள் அவனை தள்ளினாலும் அம்மாவின் அன்பு புறம்பே தள்ளாத தேவனிடம் அவனை இழுத்துச் சென்றது. குழந்தைகளின் எண்ணிக்கை 70 ஆகிவிட்டது. இவர்களுக்கென சில சிற்றில்கள் அமைந்தால் நலமாயிருக்கும் என்று எழும்பிய ஜெபத்திற்கு பதில் 200 பவுன் அன்பளிப்பாய் வந்தது. இக்குழந்தைகளுக்கு மருத்துவம் செய்ய ஒரு தாதிக்காக ஜெபித்தனர். செல்வி மேபல் வேட் அம்மையார் அப்பணிக்காக தன்னை அர்ப்பணித்து வந்தார். ஆலயங்களுக்கு அர்ப்பணிக்கப்படும் சிறுமிகளைப் போல ஒழுக்கமிச்ச வாழ்க்கை நெறியில் செலுத்தப்படும் சிறு பையன்களை பற்றி அம்மா கேள்விப்பட்டார். நாடக கம்பெனிகள் சிறு பையன்களுக்கு வலை வீசின. இந்து சமய கோயில்களிலும் இவர்கள் பணி தேவைப்பட்டது. இந்த சிறு பையன்களையும் பெண்களையும் ஒரே இடத்தில் வைப்பது சரியாகாது என்று சொல்லி பையன்களுக்கென்று ஒரு நர்சரி கட்டினார். இருவராயிருந்த பையன்கள் 70 ஆயினர். இவ்வளவு பெரிய டோனாவூர் குடும்பத்தை நடத்த அம்மையார் இறைவனின் அருட்கரத்தையே சார்ந்திருந்தார். 1926ஆம் ஆண்டு டோனாவூர் ஐக்கியம் பதிவு செய்யப்பட்டது. ஒழுக்கத்திலிருந்து தவறி போகிற குழந்தைகளை காப்பாற்றுதல், மற்றவர்களுக்கு நற்பணி செய்ய பயிற்சித்தல், திக்கற்றவர்களுக்கும் துன்பப்படுகிறவர்களுக்கும் உதவி செய்தல், பரம தந்தையின் அன்பை வெளிப்படுத்தல், அவர் சித்தத்தை நிறைவேற்றுதல், இவையே ஐக்கியத்தின் நோக்கமாகும். டோனாவூர் குடும்பம் பெரிதாகி கொண்டு வந்ததால் அவர்கள் ஜபத்திற்காக கூடுகிற வகுப்பறை போதுமானதாக இல்லை. ஜபாலயம் எழுப்ப வேண்டும் என்பது நெடுநாள் ஆசை. 1927ஆம் ஆண்டு ஜபாலயமும் கடவுளின் நாம மகிமைக்கென்று படைக்கப்பட்டது. சிலுவையை இந்து மக்கள் விக்கிரகமாக வழிபடக்கூடாது என்று எண்ணி எந்தவித சின்னங்களையும் ஜபாலயத்தில் வைக்கவில்லை. மருத்துவமனை ஒன்று கட்ட வேண்டும் என்று நாட்டம் கொண்டார் அம்மையார். அவரின் ஜபத்தால் மருத்துவமனை எழும்ப ஆரம்பித்தது. டாக்டர் மே பவல், டாக்டர் மரே வெப் பணி செய்ய டோனாவூருக்கு வந்தனர். இங்கு சிறுவராயிருந்த செல்வங்கள் தாதிகளாகவும் டாக்டர்களாகவும் பணியாற்றுவர் என்ற கனவு நனவாக மலர்ந்தது. மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை நடக்கும் பொழுது ஆலய மணி ஒழித்து ஜபம் ஏறெடுக்கப்படும். உயர்குடி இந்துக்களின் கோட்டையாகிய களக்காடு பகுதியில் ஆண்டவரின் அன்பை கூற ஒரு இடம் தேடினார். பேய் உலாவும் வீடு என்று கருதப்படும் வீட்டை தந்தனர். அதில் குளியலறை கட்டும் பணியில் ஈடுபட்டார். இருள் கவ்விய வேளையில் அங்கு தோண்டி வைத்திருந்த குழியை கவனியாது தவறி விழுந்து விட்டார். கரண்டை காலும் கால் எலும்பும் முறிந்துவிட்டது. 20 ஆண்டுகள் படுக்கையில் இருந்தார். அம்மாவின் நூல் படுக்கை பல புத்தகங்களை எழுதும் வாய்ப்பை தந்தது. அவர் எழுதிய நூல்களில் சில தங்கச் சரட்டில், முள்ளில் மலர்ந்த ரோஜா,
மலைகள் அதிர்ந்தாலும் நில ஒளியில் சேகரிக்கும் தங்கம் எருசலேமை நோக்கி பலகணி எட்ஜஸ் ஆஃப் ஹிஸ் வேஸ். அம்மாவின் உடல்நிலை தளர்ந்தது, அதிக உறக்கத்தில் ஆழ்ந்திருந்தார். ஜனவரி 18, 1951 கதிரவன் உதயமாவதற்கு முன் அம்மாவின் வாழ்க்கை பரத்தில் உதயமாயிற்று. அம்மாவின் உடலை அடக்கம் செய்த இடத்தை குறிப்பதற்காக பறவைகள் நீராடும் ஒரு தொட்டியை அங்கே வைத்தனர். ஆம் அன்பானவர்களே, கோயில்களுக்கு விடப்படும் கொஞ்சம் மலர்களை தேடி கொண்டு வந்து மீட்பின் நற்செய்தியை அறிவித்து நற்குல திராட்சை செடிகளாய் மாற்றினார் அம்மையார். விடுதலை வாழ்வை சுவைத்த நீங்களும் நானும் அதை பிறருக்கு எடுத்து கூற முன்வருவோமா?